ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர், வருவாய் நிலை ஆணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப எப்படி வந்து நம்ம வந்து இபிகோ செக்ஷன் அப்படின்னு சொல்றோமோ அதே போல வருவாய்த்துறைக்கும் செக்ஷன் வந்து இருக்கு. அதுல வந்து 27(2) என்ன சொல்லுது அப்படின்னா, தனிநபருக்கு சொந்தமான நிலங்களை காட்டக்கூடிய நிலங்களின் பட்டியலை கொண்ட அசல் பட்டா ஒவ்வொரு விவசாயமும் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வருவாய் நிலையான எண் 13(1) என்ன சொல்லுது அப்படின்னா, இறந்து போன கூட்டு பட்டாதார நிலங்களுக்கு விசாரணை செய்து வாரிசு பட்டா வழங்குவது தொடர்பான ஆணை. வருவாய் நிலையான எண் 27(3) என்ன சொல்லுது அப்படின்னா, விவசாயி வருவாய் தீர்வாயத்தின் போது திருத்தமான பட்டா வேண்டி மனு செஞ்சாங்கன்னா உடனே விசாரணை செஞ்சு உடனே கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆயக்கட்டு அப்படின்னா, ஒரு பாசன ஆதாரத்திலிருந்து ஆறு கால்வாய் குளம் நீர் பெற பதிவு செய்யப்படும் நிலம், இதுதான் வந்து ஒரு ஆயக்கட்டு. மகசூல்னா நமக்கு தெரியும் விளைச்சல். நன்சை அப்படின்னா பாசன வசதி கொண்ட நிலம், அதாவது வயல். புன்சை அப்படின்னா பாசன வசதி குறைந்த நிலம் அல்லது மழையை நம்பி மட்டும் விவசாயம் நடைபெறும் நிலம் தான் வந்து புன்சை. குத்தகை அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு நிலத்தை அல்லது நிலத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்தும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மற்றொரு நபருக்கு அளிப்பதுதான் குத்தகை. கிராமதானம் அப்படின்றது ஒரு கிராம பயன்பாட்டுக்காக சத்திரங்கள், சுகாதார மையங்கள், இந்த மாதிரியான விஷயத்துக்கு கொடுக்கறதா கிராம தானம். தானம் அப்படின்றது இனாமமா கொடுக்கிறது. வில்லங்க சான்று அப்படின்னு ஒரு நிலத்தை பற்றி அறிந்து கொள்ள அந்த நிலத்தை விலக்கி வாங்குபவர் பெறக்கூடிய சான்று தான் அந்த வில்லங்க சான்று. அது பதிவுத்துறையால் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மோசடி தடுக்கப்படுகிறது. கிரயம் என்றா ஒருத்தர் நிலத்தை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது. அடுத்து பட்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலமோ அல்லது காலிமனையோ யாருடைய பெயர் உள்ளது என்பதை குறிக்கும் வகையில் வருவாய்த்துறையால் வழங்கப்படும் ஆவணம் தான் இந்த பட்டா. இது புத்தக வடிவில் இருக்கும் அல்லது சான்றிதழ் வடிவில் இருக்கும். சிட்டா, ஒரு நிலத்தின் உரிமையாளரின் பயன்பாட்டில் உள்ள விவரங்கள் அடங்கிய ஆவணம் தான் சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது வருவாய்த்துறையினால் வழங்கப்படும். அடங்கல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புலத்தின் சர்வே என்ன பயன்பாடு, அந்த இடத்தோட அமைவிடம், அந்த நிலத்துல என்னென்னலாம் அடங்கியிருக்கோ அதெல்லாம் வந்து அடங்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புலையன் அப்படின்னா என்னது, சர்வே நம்பர், நில அளவு என்ன வந்து புலையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிராம கணக்குகள், ஏற்கனவே நம்ம கிராம கணக்குகள் வந்து 2-3 டைம் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. 1 முதல் 24 வகையான கிராம கணக்குகள் உள்ளது. சோ அதைத்தான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க பொறுமையா பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கிராம கணக்குகளை பராமரித்தல், இது யாருடைய வேலை, கிராம நிர்வாக அலுவலருடைய வேலை. அப்புறம் வந்து இக்கணக்குகள் அனைத்தும் நிலம் தொடர்பானவை, இதில் முக்கியமான பதிவேடு நிலையான ஆ பதிவேடு ஆகும். சரிங்களா, முக்கியமான பதிவேடு வந்து ஆ பதிவேடு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த நிலையான ஆ பதிவேட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு புல எண் கொண்ட ஒரு புலத்துல வந்து ஏற்படும், அவ்வப்போது ஏற்படும் மாறுதல்கள் எல்லாம் வந்து அதுல வந்து குறிச்சுக்கிட்டே வந்து வருவாங்க. ஒரு சர்வே நம்பர், ஒரு நிலம் வந்து ஒருத்தட்ட இருக்கு இன்னொருத்த கை மாறுது, இல்ல குத்தகை, இல்ல வந்து நில உரிமை மாற்றம் செய்யறாங்க. சோ இந்த மாதிரி வந்து எல்லா சேஞ்சஸுமே வந்து அவ்வப்போது அதுல வந்து குறிச்சுக்கிட்டே வருவாங்க. சோ அதுதான் வந்து நிலையான ஆ பதிவேடு. இந்த ஆ பதிவேடு வந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனித்தனியா வந்து இருக்கலாம். அந்த ஆ பதிவேட்டுல வந்து அடங்கிய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிராமத்தின் பெயரும் உரிமையும் உரிமை முறையும் அமைவிடம் பரப்பும் எல்லையும் வெவ்வேறு வகைப்பாட்டின் பரப்பு, அதாவது நஞ்சைனா எவ்வளவு புஞ்சைனா எவ்வளவு அந்த மாதிரி, எல்லை வரையறுத்தல், மக்கள் தொகை, நில உடைமைகள், புஞ்சை தொகுதிகள், பாசன விவரங்கள், குடிமராமத்து, கிணறுகள், வகைப்பாடும், வரி விதிப்பும், அடுத்து 13 மீன் வளம். சோ இவ்வளவு விவரங்களும் இந்த ஆப்பதிவேட்டில் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பதிவேடு நடைமுறையில் கீழ்கண்ட 11 காலங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அது என்னென்ன அப்படின்னா, அந்த புலையன் உட்பிரிவு, பழைய புலையன் உட்பிரிவு, ரயத்துவாரி, அப்புறம் வகைப்பாடு, இருபோக நஞ்சையனில் மொத்த தீர்வு வீதம். இருபோகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 தடவை வந்து விளைகிறது. அப்புறம் மண் பயணம், அப்புறம் அந்த மண்ணோட ரகம், அப்புறம் தரம் குவாலிட்டி, செக்டர் 1க்கு எவ்வளவு வரி அப்படின்றது, அந்த நிலத்தோட பரப்பளவு, அப்புறம் அந்த பட்டா எண், பட்டாதாரருடைய பெயர், அதுக்கப்புறம் குறிப்பு. இது எல்லாமே வந்து அந்த ஆப்பதிவேட்டில் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தற்போது விவசாய நிலங்களுக்கு ஒரு பதிவேடு, கிராம நத்தத்திற்கு ஒரு பதிவேடு என வருவாய் கிராமத்திற்கு 2 ஆப்பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன. ஓகே, அப்ப பி பதிவேடுனா என்ன,
இந்த பதிவேடு இனாம்களின் நிலை போல பதிவேடாகும். பல்வேறு வகை இனாம்கள் கீழும், அதாவது சமய அறக்கட்டளை, சொந்த பணி மற்றும் தசபந்தம் ஆகிய இனாம்களில் உரிமை பட்டயம் முறைப்படுத்தப்பட்டு அவற்றுக்கு நேராக ஒவ்வொரு உரிமை பட்டயத்தின் கீழ் வரும் புலன்களுக்கு காட்ட வேண்டும். 1936 தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு பெரும்பாலான கிராமங்களில் இனாம் நிலங்கள் ரைத்துவாரி நிலங்களாக மாற்றப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டன. இந்த நம்ம வந்து தசபந்தம் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த இனாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அறக்கட்டளை, சொந்த பணி, இதுக்கெல்லாம் வந்து முன்பு வந்து இனாமமா நிலம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 1936 வந்து இந்த தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இனாம் நிலங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான நிலங்களா மாறுச்சு அப்படின்னா, ரயத்துவாரி நிலங்களாக மாறுச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் இப்பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே.